உசிலம்பட்டியில் விற்பனை செய்வதற்காக கொண்டுவரப்பட்ட 17 கிலோ கஞ்சா பறிமுதல், ஒருவர் கைது. மதுரை மாவட்ட கண்காணிப்பாளரின் தனிப்படை பிரிவு கஞ்சா, புகையிலை, லாட்டரி விற்பனையை தடுப்பதில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் அருண் தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது உசிலம்பட்டி தேனி ரோடு ஹவுசிங் போர்டு அருகே மூட்டையுடன் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த ஒருவரை பிடித்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர் மதுரை செல்லூரைச் சேர்ந்த பால்பாண்டி என்பதும் விற்பனையை செய்வதற்காக கஞ்சா கொண்டு வந்ததும் தெரியவந்தது. மேலும் அவரிடமிருந்து 17 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக உசிலம்பட்டி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.